முதல் கேள்வி பாரதியார் சம்பந்தமானது கூற்று நெஞ்சை அழும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் நெஞ்சை அழும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பாடியவர் பாரதியார் சேரன் செங்குட்டுவன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொன்னதோ பாரதியார் பாரதியார் தொடர்பாக மேற்கொள்கள் நிறையா இருக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார் தமிழில் வெளிவந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி பரணி அப்படின்றது பகைவரை வென்றதை புகழ்ந்து பாடும் ஒரு சிற்றிலைக்கியம் தமிழில் தொண்ணித்தாறு இருக்குது அதில் பரணியும் ஒரு வகை இப்படி தமிழில் வெளிவந்த முதல் பரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி ஆசிரியர் யார்னா ஜெயங்கொண்டார் கலிங்கம்ன்றது இப்போ இருக்க ஒடிசா மாநிலத்தை குறிக்கும் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது தாளிசைகள் கலித்தாலிசைகளால் ஆனது இதோட பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா முதலாம் குலத்துங்க சோழன் அப்போ முதலாம் குலத்தொங்க சோழன் இவர் தான் பாட்டுடைய தலைவர் இந்த கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் அருவர் அப்படின்னு தமிழரை குறிப்பிடுறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா முதலாம் குலத்துங்க சோழன் தோற்ற நாட்டின் மீது தான் இந்த பரணி அதனால தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு பேர் காரணம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கலித்தாலிசைகள் இருக்குது பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டார் அப்படின்னு பாலப்பட்டே சுக்கநாதர் பலவர் கூறியிருப்பார் தெய்வ தென்தமிழ் பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் கூறியிருப்பாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஏ பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது எந்த பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை இருக்குது அப்படின்னா போல செய்தல் ஒருத்தரை போல செய்கிறது அப்போ எந்த பண்பின் அடிப்படையில் நாடகங்களை அமைந்துள்ளது அப்படின்னா செய்தல் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக பேராசிரியர் பரிதிமார் கலைஞர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசுவாமி அவர்கள் இப்படி தமிழ் நாடக கலை தொடர்பாக ஏகப்பட்ட கேள்விகள் வருகும் கலாவதி ரூபாவதி போன்ற நாடக நூல்கள் யாரோடது அப்படின்னா பரிதிமார் கலைஞரோடது சாகுந்தளம் அப்படின்றது யாரோட நூல் அப்படின்னா அது ஒரு நாடக நூல் தான் மறைமலை அடிகளோடது நெய்தல் நிலத்தின் கடவுள் யார் நெய்த நிலத்தின் கடவுள் வருணன் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நெய்தல் நிலம் அப்படின்றது க கடல் சார்ந்த நிலத்தை குறிக்கும் அதோட கடவுள் வருணன் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள் அன்னைக்கு அதனால தான் அது உலக புத்தக தினமா கொண்டாடப்படுது அப்போ உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு அதுக்கு மறுநாள் சாரி ஏப்ரல் இருபத்தி மூணு இந்த ஏப்ரல் இருபத்தி நாலுன்றது தேசிய ஊராட்சி தினம் அப்போ உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு காரணம் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்தநாள் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி தினம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ராஜஸ்தான் மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி அதோடய நினைவு தான் தேசிய ஊராட்சி தினமாக ஏப்ரல் இருபத்தி நாலாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம் இங்கே ஏப்ரல் இருபத்தி மூணு கெட்டிருக்கு உலக புத்தக தினம் ரெண்டு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம்தான் தமிழ் நூல்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படுவதும் அங்கே தான் கன்னிமரா நூலகம் எங்கே அமைஞ்சுள்ளதுன்னா சென்னையில் எழும்பூரில் சென்னை எக்மோர் அப்படிம்பாங்க சென்னை எழும்பூரில் தான் கனிமரா லை லைப்ரரி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஊவேசா நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இது சென்னை திருவான்மியூரில் அமைஞ்சிருக்கு ஊவேசா நூலகம் ரொம்ப முக்கியம் அது சென்னையில் திருவான்மியூர் கனிமரா நூலகம் எழும்பூர் சென்னை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி